இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில ஜெர்மனியில நான் பார்த்த விதவிதமான பைக்குகளை உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேங்க. ரொம்ப கொஞ்சமா தான் பதிவு பண்ணியிருக்கேன். பைக் பிரியர்களுக்கு இந்த காணொலி பிடிக்கலாம். வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னா சும்மா சல்லு சல்லு சல்லுன்னு கூட்டம் கூட்டமாக கிளம்பிடுவாங்க. நம்மளை மாதிரி வீட்டுக்கு ஒரு பைக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் கார் வச்சுருப்பாங்க. பைக்கு பிரியர்கள் தான் பைக் வச்சுருப்பாங்க, ஏன்னா வருடம் முழுவதும் பயன்படுத்த முடியாதுல்ல. அதனால் அங்கே வந்து ஸ்கூட்டரை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே பெரிய பெரிய பைக்கு தாங்க. ஒரு பைக் போல் இன்னொரு பைக் இருந்ததே இல்லை. பெண்கள் சாதாரணமாக பெரிய பெரிய பைக் ஓட்டுறாங்க. ஒரு பைக்கு பார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒழுங்காக அதற்குரிய இடத்துல தான் பார்க் பண்ணணும். இந்த மாதிரி முன்னாடி ரெண்டு சக்கரம், பின்னாடி ஒன்றுன்னு புது விதமாக ஸ்கூட்டர் இருந்தது. இந்த மாதிரி பராக் பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வண்டியை கீழே போடுறவங்களுக்கு இந்த மூன்று சக்கர வாகனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. சிலதெல்லாம் இருசக்கர வாகனம்லாம் சொல்ல முடியல, ஏன்னா மூணு சக்கரமும் இருக்குது, ஏன் நாலு சக்கரங்கள் கூட இருக்கிறது. இது கிறிஸ்டியனோட பைக்கு. 1989 வாங்கினாராம். நான் போனப்போ பயன்படுத்த முடியல. இது ரொம்ப ரொம்ப பழைய மாடல். இப்போ இது ரொம்ப ஃபேமஸாக இருந்ததாம். இத்துடன் எனது உரையை முடித்துக்கொள்கிறேன், ஏன்னா எனக்கு பைக்கை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கேட்டிங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அதனால் நீங்களே இதை பார்த்து ரசிங்க. Thank you.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம்.